ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு ஒரு பஃப்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. முள்ளங்கி வச்சு நம்ம சாம்பார் செய்வோம், சட்னி அரைப்போங்க. இந்த முள்ளங்கி பஃப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேவையான பொருளும் ரொம்ப கம்மிங்க, செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு கப்பு கோதுமை மாவுங்க, ரெண்டு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோங்க. முள்ளங்கி இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு தோல் சீவிக்கலாங்க. சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வச்சு துருவிக்கலாங்க. நல்லா சின்னதாக இருக்கிறதுல வச்சு துருவிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்கிட்டேன். உப்புங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சிடலாம். அது வச்சுட்டு மற்ற தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணலாங்க. வெங்காயங்க ஒரு சின்ன வெங்காயம் பாருங்கள், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்காங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்காங்க, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்காங்க, அம்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்காங்க, தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. இதில் எந்தாவது மசாலா உங்களுக்கு பிடிக்கலாம், கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த முள்ளங்கியெல்லாம் நல்லா இப்படி பிழிஞ்சு அந்த ஜூஸ்லாம் தனியாக எடுத்துடலாங்க. அந்த ஜூஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் நிறைய ஜூஸ் வந்திருக்கு, அதுக்கு தாங்க நம்ம உப்பு போட்டு பெசரி வைக்கிறது. அது அப்படியே நம்ம கலக்கி வச்சோம்னா பஃப்ஸ் வைக்கும் போது ஜூஸ்லாம் வெளியே வந்துருங்க. அந்த ஜூஸ்லேயே அந்த கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கரெக்டாக போகுங்க, தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. முள்ளங்கிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம எப்பயுமே முள்ளங்கி ஒரே மாதிரி செய்து தரத்துக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. எந்த சமையலில் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சங்க, ஒரு டீஸ்பூன் அளவு தாங்க எண்ணெய் ஊற்றுறேன் நான். பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றலிங்க, அந்த முள்ளங்கிலேருந்து அந்த ஜூஸே சரியாக போச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு பிசறி அப்படியே வச்சுக்கிறாங்க. மூடி வச்சிடலாங்க. இது நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடுகு சீரகம் போட்டுக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் போட்டுக்கிறாங்க. எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. முள்ளங்கி துருவி வச்சுருக்க பாருங்கள், அதே சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கு எல்லா மசாலையும் போட்டுக்கலாங்க. உப்பு போடலிங்க, ஏற்கனவே முள்ளங்கியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முள்ளங்கி போட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கை வச்சு நல்லா பெசரி விட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேங்க. கொத்தமல்லி இலைங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு டேஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறாங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறவரிலும் மாவு ஊறுனா போதுங்க, ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம
நம்ம சப்பாத்தி மாதிரி செய்து தேய்ச்சிக்கலாங்க. நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு செய்கிறோம் பாருங்கள், அதே போலங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செய்துக்கிட்டோம்னா டீயோ காஃபியோடையோ ஒரு மூணு வச்சு சாப்பிட்டா கூட போதுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் இந்த சைஸ் தப்பத்துக்கு தேய்ச்சிக்கிறாங்க. நம்ம எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற பாருங்கள், அதே முளங்க தேய்ச்சிக்கிட்டு பாருங்கள். நடுமத்தியில் அந்த முள்ளங்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க, வச்சு மடிச்சு விட்டுக்கிட்டாங்க. நல்லா சைடுக்கெலாம் அமுத்தி விட்டுக்கலாம். முள்ளங்கி சேர்ந்தா போல் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முள்ளங்கி கலண்டு வராத மாதிரி அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கோதுமை பிடிக்கலன்னா மைதா மாவில் கூட இந்த மாதிரி செய்துக்கலாங்க. நான் கட் பண்ணிடுறேங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணா கூட நீங்கள் சின்னதாக செய்துக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செய்துக்கலாங்க. சைஸு நான் இந்தளவு செய்திருக்கேன். கரெக்டாக நான் எடுத்த மூணு முள்ளங்கியில் எனக்கு ரெண்டு முள்ளங்கிங்க, சாரி ரெண்டு முள்ளங்கியில் மூணு பப்ஸ் வந்ததுங்க. பாருங்கள் பின்பக்கம் நல்லாயிருக்கு, முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஷேப்பாக இருக்குதுங்க. நீங்கள் ஆயிலில் போட்டு கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்படியே நல்லாயிருக்குங்க. தவாலை போட்டு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு டூத்பிக் வச்சு இப்படி குத்திக்கிறேங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தப்பமாக இருக்குங்க, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் அப்படி குத்திக்கிறேன், தேவையில்லைனா அப்படியே கூட விட்டுலாங்க. டூத்பிக் இல்லைன்னா இப்படி ஃபோர்க் வச்சு கூட இப்படி குத்திக்கலாங்க. நம்ம ரெண்டு சப்பாத்தியை ஓட்ட வச்ச மாதிரிங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கெட்டிமாக இருக்குன்றனால நான் அப்படி ஓட்ட போட்டுக்கிறேங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேகுன்றதுக்காக. தேவையில்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாங்க. வாரத்தில் மட்டும் அமுத்தி விட்டுருங்க கலந்து வராத மாதிரி. தவாலை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் நிறைய விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய கூட போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் டிஷ்யூ வச்சு நாலு பக்கமும் தேய்ச்சிக்கிறேங்க அந்த எண்ணெயை. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்காங்க. இந்த பஃப்ஸ் எடுத்து தவா மேலே வச்சிடலாங்க. தீ வந்து கரெக்டாக மீடியமாக வச்சுக்கலாங்க. நம்ம தவா நல்லா காஞ்சப்புறம் போடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல முள்ளங்கி பஃப்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வெண்ணெய் நெய் விருப்பப்பட்டால் கூட போட்டுக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்த ரெண்டு முள்ளங்கியில் மூணு பஃப்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கம்மி கம்மியாக வேணால் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நிறைய வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க.
பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். புட்டிங்னா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. முள்ளங்கியில் செஞ்சதும் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.